திமுகவுல பெரியாரிய கொள்கைகளை பேசுறாங்க. இது வந்து கடவுள் மறுப்பு அந்த கட்சின்றத தன்னை காட்டிக்கிறாங்க. அதுக்காக சாமி கும்பிட்றவங்கள வேண்டாம்னால சொல்ல முடியாது இல்ல. இது ஓட்டு அரசியலுங்க ஐயா. அதாவது ஒரு இது மருத்துவரை பத்தி சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோட மாற்றாதான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஆரம்பிச்சது. சரி, அதே பொதுகுடைமை கொள்கை. பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு எதை பார்த்து சொல்றாரு? மக்களெல்லாம் பெரும் சந்தோஷமாகவும் மக்களெல்லாம் மகிழ்ச்சியாகவும் இருந்தா யாரும் இதை பத்தி பேச வேண்டியதில்லை. 95% விழுக்காடு மக்கள் வந்து வறுமையில கிடக்கிறாங்க. வறுமை நவீன உலகத்தினுடைய வசதியோ நவீன உலகத்தோடைய வாழ்க்கையோடைய அந்த வெளிச்சமோ துளி கூட படாத மக்கள் பல கோடி இருக்கிறான். தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துக்கங்க, எவ்வளவு கோடி பேர் இருக்கான். என்ன ஒரு 10 லட்சம் பேர் பணக்காரன் இருப்பானா? நீங்க மீதி எல்லாருமே நீங்க அன்றாட பிரச்சனை, அன்றாட வாழ்க்கை. ஒரு நாள் அவன் சுவைத்திருப்பானா? ஒரு நாள் வாழ்க்கைன்னா என்னடா அப்படின்ட்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட, அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட, அப்படிப்பட்ட உலக பண்பாடு நாகரிகம் எங்கேயோ வளரும் போது ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறவனை தூக்கிய வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் எல்லோரையும் உற்று நீங்கள் நோக்குங்கள். இவர்கள் மகாமகா கொள்ளையர்கள், கொள்ளையடி, அதாவது கீழ்த்தரமான கொள்ளையர்கள். அதாவது மக்களை எவ்வளவு தூரம் இவன் பேசுறது மட்டும்தான், இவன் என்னென்ன பேசுறானோ அது ஒரு இலக்கியம் மாதிரி. எல்லா கட்சிக்கும் பொருந்துமா? எல்லா கட்சிக்கும் நிச்சயமா பொருந்தும். ஏன்னா சுயநலமும் பேராசையும் இங்க ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவ்வளோ காலமாகியும் இந்த மக்கள் வளரலைன்னா நாம் ஒரு விஷயந்தான் புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே இந்த கட்சி தலைமை, இந்த மக்களை காப்பாற்றணும்னு வர்ற தலைமை, இவன் எல்லாமே பேராசையும் சுயநலமும் தன் குடும்பத்துக்கு எப்படி இந்த மக்களை ஏமாற்றி சொத்து சேர்த்துக்கிறதும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான். பெரியாரை தவிர, அண்ணாவை தவிர மற்ற எல்லோரையுமே இந்த லிஸ்டில் போடலாம். நீங்கள் பாராட்டி பேசுகிற மோடி எந்த இடத்துலாவது பெரியாரை பேசியிருக்காரா? நிச்சயமா நான் பெரியாரை பேச வைக்க முடியும். யார? மோடியை பேச வைக்க முடியும். அதாவது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அடுத்தடுத்து அதே விஷயம் ஒண்ணு பூதாகாரமா வளரும் போது, இப்ப எப்படி அவர் வந்து தமிழ் பேசுறாரு, தமிழுடைய இதெல்லாம் எடுத்து சொல்லாடல காட்டுறாரு, யாதும் ஊரே யாவரும் கேள்ன்றாரு, இவங்க சீதாராமன் பல பாடல்களை சொல்றாங்க. இப்ப இது இது ஒரு கட்டம். நிச்சயமா நாம் அதுக்குண்டான முயற்சி பண்றதுல நாம வந்து அவர்களை எதிரிகளாக பார்க்கும்போது அவன் எதிரியா தான் டிராவல். என்ன சார் அவரோட வழித்தோன்றல், அவரை ஃபாலோ பண்ற திரு எச் ராஜாவையே உங்களால மாத்த முடியல, மோடி எப்படி மாத்த முடியும்? ரொம்ப சுலபங்க. அதாவது ஒரு நாட்டின் எச் ராஜாவை முதல்ல நீங்க மாத்த முடியுமா உங்களால? அதாவது கேளுங்க, எச் ராஜாவை மாற்ற முடியாது. அவன் வந்து தினந்தோறும் மோடியை காலையில இருந்து இரவு தூங்கும் வரை மோடியை தான் பேசுறாரு. அவரு தூங்கும் போது அவர் மோடியை தான் நினைச்சிட்டு பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஒரு கட்சியில இருக்கிறாங்க. கட்சியில இருக்கும் போது அந்த கட்சியோட தலைவர்களை தொடர்ந்து அவங்க வந்து புகழ்வதும் தொடர்ந்து அவர்கள் பேச வேண்டியதும் அவங்களோட கடமை. ஆனால் ஒரு பொது தொண்டன் அப்படிங்கிற முறையில் நாளைக்கு இந்த நாட்டில் கடவுளே இல்லை, இந்த இந்து மத கடவுள்கள்லாம் ஒரு ஹம்புக்கு, இல்லை இந்து மதத்தையே வேற மாதிரி ரிஃபார்ம் பண்ணலாம், இப்படி ஒரே கடவுள், கடவுளுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு ரிஃபார்ம் எல்லாம் ஆனால் அந்த ரிஃபார்மையும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஏற்றுப்பான். அவனுக்கு இது ஒரு கொள்கை இல்லை. ஒட்டுமொத்த மக்கள் எதை போறாங்களோ அதை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்துற மாதிரி தான் நம்ம மோடியை பார்க்கணும். ஆனால் நமக்கு என்ன தேவை, நாமளுடைய கொள்கை என்ன, அதற்கு தொடர்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். மோடியை கூட பெரியார பேச வச்ச முடியும், இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளால அதெல்லாம் பண்ண முடியாதுன்றீங்க? இல்ல, இவனுங்க இதை வச்சுன்னு வியாபாரம் பண்றாங்க. அதாவது இவனுங்களுக்கு வந்து இவனுங்க மிக மிக கீழ்த்தரமான அயோக்கியர். இந்த மக்கள் வந்து இவ்வளவு சொர்ணேற்று இருக்கிறதுனால தான் இவனுங்கெல்லாம் இவ்வளவு பப்ளிக்காக வந்து நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் எதை வேணுமா பேசுவான். புரியுதுங்களா? எதை வேணுமா பேசுவான். இந்த மக்களை திருத்த வேண்டியவனே இது திருத்தாமல் இருக்கணும், அதுதான் பெரியாரிசம் அப்படின்னா கூட சொல்லிடுவான். நாளைக்கு வந்து பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு நாலஞ்சு பேர் பேசுவான். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து இது இது வந்து பரவிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் என்னன்னா அது லேட் ஆகுது. ரொம்ப மக்கள் இப்போ வந்து வேற, இப்போ பாருங்க, இல்லாத குழப்பம் என்ன, தலித்தியம் ஒரு குழப்பம், தமிழ் தேசியம் ஒரு குழப்பம், பெரியார் திராவிடனா இல்லைன்னா தமிழ்னா அப்படிங்கிறது ஒரு குழப்பம்,
இவ்வளோ குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. பெரியார் திராவிடரா தமிழரா? இல்லை அவர் தமிழர் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதி. நான் என்ன நினைக்கிறேன், ஜெனட்டிக்கலா நான் பார்க்குறேன் அவரை வந்து ஒரு ஆரியனா தான் பார்க்கறேன், ஆரிய விதையா தான் நான் பார்க்கறேன். பெரியார் வந்து ஒரு ஆரிய விதை அப்படிங்கிறதுக்கு, ஏதாவது விதைகள் அப்படிங்கிறத பத்தியும் நிறம் அப்படிங்கிறத பத்தியும் இனக்கலப்பு அப்படிங்கிறத பத்தியும் நாம யாருமே இப்ப இங்க பேசாம இருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு, ஒரு நிறம். தமிழன் யாரு, திராவிடன் யாரு, தமிழனுடைய நிறம் என்ன, தமிழனுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும், ஆனால் ஆரியன் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான், அவனுடைய நிறம் என்ன, அந்த கலப்பால் இங்க உருவாயிருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்திலாம் இங்க யாருமே பேசல. அப்படி நான் விதையாக ரொம்ப கூர்ந்து தந்தை பெரியார் அவர்களை பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு அவரோட அவரை மாதிரி நடிக்க வைக்கணும்னா இன்னைக்கு நமக்கு யாருமே கிடைக்க மாட்டான். ஜெர்மானியனை தான் நம்ம நடிக்க வைக்க முடியும். அவருடைய நிறம், அவருடைய உயரம், அவருடைய சிந்தனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட சிந்தனை கிடையாது, அது எல்லாமே ஆரிய. குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும், ஆரியத்துக்கு எதிராக பேசியவர், ஆரியத்துக்கு எதிராக திராவிடம் என்ற பெயரை சூட்டிய பெரியார் ஆரிய விதைன்றீங்க. நிச்சயமா, நிச்சயமாங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம், இந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்களே பொறுப்பு. நான் தான் பொறுப்பு. ஆமா, அதாவது நீங்க பாத்துங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து புரட்சிக்காரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு ஆரியனை, ஒரு பிராமணனை சித்தரிக்கணும். அதுக்காக ரொம்ப ஆரிய அமைப்போடு ஒரு ஆளை தேடுறேன். தேடினா எனக்கு யார் கிடைக்கிறாரு தெரியுங்களா? இனியன் சம்பத் கிடைக்கிறார். அதாவது பெரியார் அவருடைய பேரன், ஈவிகேஎஸ் இளங்கோவனுடைய தம்பி. அவர் தான் எனக்கு அதை அந்த உடல்வாகோடு அந்த இதோடு கிடைக்கிறார். அந்த விதை, ஆரிய விதையாக நான் ஒரு கேரக்டர் தேடுறேன். சரி, நான் தான் அப்படின்னா ராஜாஜியாக நம்ம இவர் இந்த படத்தில் நடிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பாரதியோ இல்லைன்னா பெரியாரோ. சரி, அதில் பார்த்தீங்கன்னா ராஜாஜியாகவும் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இனியன் சம்பத் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கும். சரி, இப்போ விதையாக நீ சொன்ன ஆரிய விதை அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். அதாவது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவன் தமிழ்னா, அவன் கன்னடத்துக்காரனா, அவன் தெலுங்குக்காரனா அப்படிங்கிறத ஆராயிறது வந்து மிக 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 பிற்போக்குத்தனம். அதாவது இந்த இனம் கொஞ்சம் நெஞ்ச சுய நினைவை கூட இழந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அது. அதுக்காக நான் சொல்ல வர்றேன், ஒட்டுமொத்த திராவிடனையே மாற்றணும், ஒட்டுமொத்த கருப்பர்களையே வந்து இந்த பாப்பானுங்க இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறானுங்க, இவ்வளவு இந்த பாப்பானுங்களால தான் இந்த திராவிடனுங்க இந்த கருப்பனுங்க முன்னேறாமல் இருக்கிறானுங்க இந்த தமிழை அப்படின்னு எடுத்து ரொம்ப வெளிக்காட்டுற ஒரு விஷயம் தான் நமக்கு எடுத்துக்கணும். சரி, அதை ரொம்ப நான் என்ன புறா, நீங்க ரொம்ப சரித்திரப்படி ரொம்ப விஞ்ஞான ஆய்வுப்படி நீங்க பண்ணீங்கன்னா பெரியார் வந்து ஒரு ஆரிய விதை, 100% ஆரிய விதையா தான் எனக்கு தெரியும். ஐயா, உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நிறைய முறை நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தை குறிப்பிட்டு பேசுறீங்க, சன் தொலைக்காட்சி. சன் தொலைக்காட்சி என்ன, திராவிடத்தின் ட்ரஸ்டா என்ன, மூட நம்பிக்கையா அது பரப்புது அப்படின்றீங்க. அது ஒண்ணும் திராவிடத்தின் ட்ரஸ்ட் படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு தனியார் நிறுவனம். திமுக தலைவர் கலைஞருடைய உறவுக்காரர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல், அவ்வளோதான். நீங்கள் சன் டிவி ஒரு ஒரு முறையும் மூட நம்பிக்கையை பரப்புறதுனால ஏதோ திராவிடமே பண்ணுது அப்படின்ற மாதிரி சன் டிவியை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது தவறு தானே? திமுக மிகப்பெரிய ஒரு இந்த இனத்தை ஏமாற்றிய ஒரு இயக்கமாக நான் பார்க்குறேன். அதாவது அது எந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்குது அண்ணாவுக்கு அப்புறம் அப்படின்னா, ஒட்டுமொத்த கொள்கையே மறைத்து விட்டு இந்த இனம் இன்னைக்கு இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு, நான் தலித்தியும் தமிழும் தமிழ் தேசியம் இவன் புரியுவேன் போய் எவனுக்குமே, ஒட்டுமொத்த இந்த நாட்டையே ஒரு குழப்ப சேற்றாக மாற்றி எது திமுக அப்படிங்கிறத நான் ரொம்ப எத்தனை சான்றுகள் வேணுமாலும் நான் அதுக்கு வைப்பேன். மிகப்பெரிய காலகட்டத்தை அவர்கள் மக்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை இல்லாமல் வீணடித்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, என் வேலையா? நான் என்ன சொல்கிறேன், பகுத்தறிவு பரப்புறது எங்கள் அப்பா தீக்கால இருந்தாரா, இல்லை நான் தீக்கா மெம்பரா? இல்லவே இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு இடம் என்று சமூகத்தில் வரும்போது, அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நீங்கள் ஒரு பணியாற்றணும். இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த நோயாளிகளாக இருந்தால்
அந்த நோய் தடுப்பை நீங்கள் செய்யணும், அந்த நோயாளிகளுக்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு மீட்கணும். இப்படிப்பட்ட பல வேலைகளை செய்கிறோம்னா குறைந்தபட்ச அறிவு, சமூக அறிவு இருக்கிறவன் செய்த அந்த அளவுக்கு அவனுடைய மனம் இருக்கணும். இவன் வந்து இந்த திமுக காரனை நீங்கள் நல்லா சொல்லு பாருங்க, பெரியார் கிட்ட இருந்து வெளியே வர்றாங்க. அண்ணா சொல்றாரு இதுக்கு பெரியார் தான் தலைவர். இதெல்லாம் நீங்க ரொம்ப கூர்ந்து அண்டர்லைன் பண்ணணும். வரலாறு இதுக்கு பெரியார் தான் தலைவர் அப்படிங்கிறார். அவர் என்னைக்கு அவரு சாகர வரைக்கும் அந்த தலைமை பதவி பெரியார் கிட்ட தான் இருந்தது. அப்ப பெரியார் தான் தலைவர் அப்படின் போது பெரியார் இந்த இனம் முன்னேறணும்னா இதாண்டா பார்ப்பனியத்தை ஒழிக்காமல் இங்க எதுவுமே நடக்காதரா அப்படின்னு ஒரு கொள்கையை வைக்கிறார். அந்த கொள்கையை முன்னெடுக்கிறார் அண்ணா. அந்த கொள்கையை அப்படியே, ஏன்னா அந்த கொள்கை தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தீக்கால இருப்பான், திமுகால இருப்பான். இப்ப இவனுங்களெல்லாம் எப்படி சமரசம் பண்ணணும்னு கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துலையும் சமரசம் பண்ணிக்கணும்னு திட்டம் போடுறார். பெருவாரியான மக்கள் இங்க அப்படின்ட்டு அவர் அந்த கடவுள் நம்பிக்கையோ பகுத்தறியோ அவரால் பரப்ப முடியாது. ஏன்னா அது காரணம் அவருக்கு நிறைய. அதாவது இந்த சமூகத்தில் எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு தனி மனிதனா குடும்பம் இல்லாமல் நீங்க போராடினா தான் ஒரு துளியாவது வேலை செய்ய முடியுங்க. சரி, ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு 20 பசங்களை வச்சுக்கணும், இல்லை 10 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அடி கூட எடுத்து வைத்திருக்க முடியாது உங்களால். சரி, அந்த 10 குழந்தைங்களுக்கு, அதுவும் இந்த நாட்டில் பண்பாடு இல்லாத ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு 10 குழந்தைங்களை பெற்றுக்கிறீங்கன்னாவே அதுக்கு வேலை செய்யறதுக்கே உங்களுக்கு சரியா இருக்கும். இல்லை, என்னுடைய கேள்வியை நான் மறுபடியும் சுருக்கமாகவே கேட்டுறேங்க ஐயா. திராவிட கொள்கையை பரப்புறதுக்காக ஒன்றும் சன் தொலைக்காட்சி தொடங்கலை. அந்த வாக்குறுதி தானே கொடுக்குறான் அண்ணா. என்ன வாக்குறுதியை கொடுத்தாரா தான் திமுக செல்லுங்க. சரி, கருணாநிதி கொடுக்கறதெல்லாம் செல்லாது. கருணாநிதி சீட்டிங்ல சேரும் அது அவர் கொடுக்கிற வாக்குறுதி. அண்ணாதுரை என்ன கொடுத்தார், இந்த நாட்டு மக்களை பகுத்தறிவாளர்களாக மாற்றி இந்த நாட்டு மக்களும் என் நாட்டு மக்களை போல தலை நிமிர்ந்து வாழ செய்யறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. அதாவது எதில் இருந்துலாம் நான் சொல்றாரு, பண்பாட்டிலிருந்து, வசதியிலிருந்து, வாழ்க்கை தரத்திலிருந்து, உன்னுடைய அறிவிலிருந்து, இதையெல்லாம் முன்னேற்றுவது தான் என் வேலை, என் கடமை, அதுக்கு எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு தான் அவர் வாக்கு கேட்கிறாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தன்னுடைய தம்பிகளுக்கு அவர் அறைகூல் விடுறார். இந்த சமூகத்தை மாற்ற தயாராகு, இந்த சமூகத்தின் மிகப்பெரும் நோயாளியாக இந்த சமூகம் கிடக்குது, உன்னை நான் ஒரு மருத்துவனாக கூப்பிடுகிறேன். இப்படிதான் அண்ணா கேட்கல. தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை கலைஞர் கருணாநிதி வந்து பெரியாருடைய வழித்தோன்றல்னு காட்டிக்கிட்டு தானே இறந்தாரு. நான் என்ன சொல்றேன், இது ஒரு குழப்பமான வேலை. அதாவது இப்போ இளையராஜாவை நான் எங்க இந்த இடத்துலையும் அவருடைய அறிவை நான் பெருசா வைக்கிறேன். பெரியார் சிலைக்கு மாலை போடணும்னு சொல்றாங்க, சுத்தூரம் ஒரு 2000 பேர் இருக்கிறான். இவரு என்ன பண்றாரு, அந்த மாலை போடலாம்ன்றதுக்கு கிட்ட போறாரு. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டியன் அந்த சிலை கீழே படிக்கிறார். ஆமா, அடாடா இல்லப்பா நான் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, அவர் கொள்கையே இதுயா? அவருக்கு மாற்றான ஒரு கொள்கையான நான் மாலை போடுறத அவருக்கு ஏத்துப்பாரையா அப்படிங்கிறார் இளையராஜா. இளையராஜா இது பாருங்க, பெரியார் அவர்கள் வடலூர் போறார், வள்ளலார் உடைய இடத்துக்கு. யாரும் எல்லாரும் உள்ள போறான், ஆனா பெரியார் அவர்கள் நிற்கிறார். ஏன்னா வெளியில ஒரு போர்டு போடுறான், அசைவம் சாப்பிடுபவர்கள் உள்ளே அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. அது ஒரு போர்டு தான், ஆனால் யார் வேணுமோ உள்ளே போகிறான் வர்றான். இவர் என்ன பண்ணிட்டு, நான் வரக்கூடாதுப்பா, அவருக்கு அது பிடிக்காது. அப்போ நான் அந்த ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கிறான். இப்போ பெரியார் என்ன சொன்னாருன்றது எனக்கு புரியுது. இவனுங்க பண்ணுற கோல்மால் என்னன்னா, ஊர் முழுக்க பெரியார் இருக்கு, பெரியார் பெரியார்னு பேசிக்கிறான். அவன் என்ன சொன்னாருன்னு யாருக்கு, பெரியாருக்கு எப்படி மரியாதை செலுத்துறது மாலை போடாம? இல்ல இல்ல, மாலை போடுங்க, அந்த கொள்கையில இருங்க. என்ன மாலை, இப்ப எனக்கு என்னுடைய ஒரு படம் கூட நீங்க பார்க்க முடியாது பெரியாருக்கு மாலை போடுறது. சரி, அதெல்லாம் வேலை. ஐயா வேற எந்த விதத்துல ஐயா மரியாதை செலுத்த முடியும் பெரியாரை? நான் என் வீட்டுல என் மருமக ஒருத்தி வந்தா, அவ வந்து விபூதி குங்குமம் வச்சுன்னு கடவுள் கோயில்னா, அவளை நான் உட்கார வச்சு நான் வந்து இப்படி இல்லம்மா அப்படின்னு 2 நாள் 3 நாள் 4 நாள் சொன்னேன், அவள் புரிஞ்சுக்கிட்டா இதுதான் அப்படின்னு, அதுதான் பெரியாருக்கு
நாம் கொடுக்குற வெற்றி. ஒரு பகுதியில் போய் தந்தை பெரியார் அவர்கள் என்ன கொள்கை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 20 பேர் கயிறார் தான், இல்லைனா அங்கே ஒரு 10 பேர் தான், அதுதான் நாம் அன்னைக்கு பெரியாருக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை தவிர என் சிலைக்கு இந்த மாலை போடுங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்படிப்பட்ட பெரியார பேசுறாங்களே, பெரியார் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலாம், பெரியார் பெரியார்ன்றான். ஏன்னா இங்க ஒரு எஸ்கேப்பிசம் தான் அது. பெரியார் பெரியாருன்னுவான், ஆனா பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது சொல்ல தேவையில்லை. புத்தரை சொன்ன மாதிரி, இப்ப புத்தரையும் ஒரு கடவுள் மாதிரி தானே நம்ம ஏத்துக்கிறோம். எவ்வளவு பேர் புத்தர் வந்து கடவுள் எதிர்ப்பாளர்னு யாருக்காவது தெரியுமா? புத்தர் வந்து இந்த பார்ப்பனியத்துக்கு எதிர்ப்பாக இந்த பார்ப்பனியர்கள் செய்த யாகங்களையும் இவர்களுடைய வேத மதத்தையும் தான் புத்தர் எதிர்த்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு பூஜை ரூம்ல எல்லா சாமி நடுவுலையும் இந்த கடவுள்களையும் எதிர்த்த புத்தரும் போய் சேர்ந்துட்டார். அப்ப இந்த புத்தரை பரப்பதுனால, புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது லாபமா? அப்படித்தான் இந்த பெரியாரை பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயா, நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள் செருப்பு மாலை போடுறாங்க, பெரியார் சிலையை தாக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு, ஐயோ முட்டாளே அதை பண்ணக்கூடாது, பெரியார் சிலைக்கு மாலை போடணும்னு மரியாதை கொடுக்குறாங்க, அதை நீங்க பாராட்ட மாட்டீங்க. அந்த கேள்விக்கு வர்றேன். இப்ப ஏன் சன் டிவிய நான் தொடர்ந்து இப்படி எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சன் டிவி என்பது பெரியார் அவர்கள் இல்லை என்றால் கலைஞர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியே கிடையாது. சரி, பெரியார் அவர்கள் துவக்குகிறார், அதுல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்ல அது கவர்ச்சியா இருந்ததுனாலயோ இவர் போயிருக்கலாம் அந்த வயதுல. ஏன்னா அந்த வயதுல ஒரு சமூக சீர்திருத்த அறிவோ அதெல்லாம் 11 வயது 12 வயதுலாம் வராது. சும்மா ஒரு கவர்ச்சி, எங்க கும்பலா சில பேருக்கு சாமி ஊர்வலத்துக்கு பின்னாடி போக தோணி இருக்குது, இவருக்கு இது மாதிரி தோணி இருக்கு. இது மட்டும்தான் பெரியாரையே இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. நீங்க பெரியாரை இழிவுபடுத்தல, அந்த வயது பையனுக்கு நான் சொல்றேன். சரி, கலைஞர் அவர்கள் 11 வயசுல ஏதோ கொடி தூக்கி பின்னாடி போன மாதிரி ஒரு கதையை பேசுறாரு, அந்த கதைக்கு நான் சொல்ல வர்றேன். இந்தி எதிர்ப்புக்கு போனாரு, அதாவது இந்தி படிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும் ஒருவேளை, அப்படி இல்லை. ஆனால் அவருடைய இந்தி எதிர்ப்பு அந்த வரலாற்றையே கொச்சப்படுத்துறீங்க. அதாவதுங்க, நான் சொல்ல வர்றது எனக்கு எதுவும் என் மக்களை மேன்மைப்படுத்தாத எவனுமே அயோக்கியம். அதற்கு வாய்ப்பு கிடைத்து, அதற்கு வாய்ப்பு கிடைத்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரம், நீங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருந்தும் நீங்கள் இழிவான, அதாவது சன் டிவி அப்படிங்கிறது யாருங்க, அவர் முரசொலி மாறனுடைய மகன். ஆமாம், முரசொலி மாறன் அவர்கள் வந்து திமுகவின் மிக முக்கியமான, அதாவது இன்னும் கேட்டால் அவர் ஏதோ பெரிய புத்தகம்லாம் எழுதிக்கிறாராம், திராவிட வரலாறு இதெல்லாம், இது இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனங்கள். அதாவது இந்த திராவிடன் படிக்கிறவனுக்கு 2 புத்தகம், இதை நான் தான் எழுதினேன், அதுவும் ஒரு 1000-5000 காப்பி விற்கிறதுக்கு தான். ஆனால் என் மகன், என் மனைவி எவ்வளோ இருந்தாலும் சரி, என் மனம் ஒட்டுமொத்த ஒரே ஒரு நான் சொல்றேன் இது அயோக்கியத்தனம்டா அப்படின்னு அவன் உடனே கேட்பான். என் மனைவி புரிஞ்சுப்பா, திராவிட கழகத்திலேயே முதன்முறையாக கிராப் அடிச்சு கருப்பு ஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டும் போட்டு உட்கார வச்ச ஒரு பெண் வந்து ஜெயதேவி அப்படிங்கிறவங்க. அவங்க யாரான்னா, நான் சந்திக்கும் போது முருகா சரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய நாட்டிய நாடகம் நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் தான் திராவிட இயக்கத்து முதல் ஆள், பேண்ட்டும் சட்டையும் கிராப்பும் அடிச்சு உட்கார வச்சது. ஸோ இது வந்து நான் எப்படி இருந்தாலும் அதை பின்பற்ற வைக்கணும். நான் பெரியார் சிலைக்கு மாலை போற மாதிரி ஒரு போட்டோ உங்களால் காட்ட முடியாது. ஆனால் இப்படி தினம் தினம் சத்யராஜ் அவர்களே இதே வேலையா கொண்டு போய் மாற்றியிருக்கிறேன். இதே எனக்கு பிறகுதான் நான் வந்து விவேக் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதையை, இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை என்னுடைய கதைக்காக நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அதில் வர்றார். அப்போ நான் அதற்கு தொடர்ந்து போராடுகிறேன். நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கிறேன். தொடர்ந்து ஏன் ரஜினிகாந்த் எதிர்க்கிறேன்னா, ரஜினியை வைத்து இந்த கொள்கையை பரப்பணும்ட்டு. ஸோ வேலை என்பது வேறு, புரியுதுங்களா? அதே விட்டு விட்டு நான் தந்தை பெரியார் அவர்கள் கை குடித்து நான் இருந்தேன். முரசொலி மாறனுடைய மகன்கள் இவ்வளவு பெரிய மூடத்தனத்தை இந்த நிமிடத்துல அந்த சன் டிவியை பாருங்க, ஏதோ ஒரு நாகதோஷம்னு பேசுவான், இன்னொரு சேனல் மாத்துங்க செவ்வாதோஷம்னுவான், இன்னொரு அந்த சாமியார் கிட்ட போனோம் அப்படின்னுவான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தம் நாட்டு தொழில் ஐயா. அப்ப அதே மாதிரிதான் அவன் செய்யறான். நீ ஏன் திமுக வந்து இந்த கொள்கை ஏன் பாஜகவை எதிர்க்கிற, பாஜகவை எதிர்க்கிற, ஏன் எதிர்க்கிற? அவன் வந்து இப்படிப்பட்ட கொள்கைகள் எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி மதத்தை வச்சுக்கின்னு பரப்புறான் அப்படின்னு நீ சொல்றல்ல, அப்ப நீ ஏன் எப்படி சொல்ல முடியும் சார்? அது வந்து சன் டிவி ஒரு தனியார் நிறுவனம், அதுக்கு எப்படி திரு ஸ்டாலின் பொறுப்பேற்க முடியும், கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்க முடியும், சொல்லுங்க பாக்கலாம். கலைஞர் அவர்கள் தான் வந்து முரசொலி மாறன் அவர்களை
அந்த கட்சியில நெருக்கமா தனக்கு வச்சுக்கிறார். அவரு அந்த கொள்கை அவர் பெரிய புத்தகம் எழுதிக்கிறாருவாங்க. யாருன்னா முஸ்லீம் வரணும் திராவிட இயக்க வரலாறு அவர் தான் எழுதிக்கிறார். துளி ஒரு அடிப்படை எனக்கு 10 கோடி ரூபாய் குடியா, நான் வந்து ஒரு நாகதோஷம் நாக கண்ணி அப்படின்னு நான் ஒரு படம் எடுப்பேனா? இல்ல, நான் எடுப்பேனா அப்படின்றதுக்கு எதுக்கு வரேன்னா, நான் ஒரு இயலாதவன், நான் ஒரு ஏழை, ஆனாலும் நான் இந்த கொள்கைக்கு மாறாக அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வெளியிட்டா இதுக்கு இதுக்கு ஆதாரமாயிடுமே, இந்த பகுத்தறிவுக்கு தடையா போயிடுமே, அதுல ஒரு 10 பேர் நாகதோஷத்தை நம்பிட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு இருக்கும்போது இந்த பெரியார் போட்ட பிச்சையில பெரியாருடைய பெயரை வைத்து கொண்டு இவ்வளவு சொத்துக்களை அதை துவக்கினது அது எது? கலைஞர் அறிவாலயம் தானே, அந்த அண்ணா அறிவாலயம் தானே. சரி, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறதுல இருந்து என்னால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, மக்களே அதான் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரியார் திடல இருக்கிற கீவீரமணியா இருக்கட்டும், கலிப்புங்கோடனா இருக்கட்டும், அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற திரு ஸ்டாலினா இருக்கட்டும், மறைந்த கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், இவங்க யாருமே பெரியாரை கொண்டு போய் சேர்க்கல, நான் தான் இப்ப நான் சொல்றதுதான் உண்மையான பெரியார் அப்படின்ற மாதிரி திரு வேலு பிரபாகரன் பேசுறீங்க. அதாவது நீங்க என்ன ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கலாம், நான் எங்கேயுமே கூட்டத்தில் நிற்காதவன், அப்புறம் எனக்கு பின்னாடி 10 பேர் வேணும்னு சேர்த்துக்காதவன், இப்படி இல்லை. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் இதுதான் வந்து நிறைய பேர் பயந்துட்டான், இவன் கடவுள் படம் வந்த உடனே இவன் இப்படி பேசணும், இவன் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பி, அந்த வேலையில் உங்களோட மாதிரி பொறுக்கி துண்டுற அளவுக்கு நான் கீழானவன் கிடையாது. நான் வந்து பரப்புகிற வேலை, அந்த பரப்புகிற வேலையை நான் வந்து தனியாக இருந்தாவே போதும், தனியா இருந்தாவே எவ்வளவோ பரப்ப முடியும் இந்த விஞ்ஞான காலத்துல அப்படின்னு நான் நிக்கிறேன். தனியா செய்யறீங்க ஐயா, ஆனா பெரியார் திடல்ல இருக்கிறவங்க சரியா செய்யலன்றீங்க ஐயா. நிச்சயமா, அதாவது அவர்கள் அது பெரியார் திடல் இல்லங்க, அவர்கள் செய்யலாம், செய்வதே அவர்கள் வேலை, செய்வதே அவர்கள் கடமை, அதுதான் செய்வதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை அப்படிங்கறத நான் இல்ல, யார கேட்டாலும் சொல்லுவான். சரி, எவனுமே ஏன் அதை சரியா செய்து இருந்தால் பெரியாருக்கு எதிர்த்து இப்படி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஆளுங்க பேசவே மாட்டான். முதல்ல அதை பேசுனது தலித்தியம் பேசிய நண்பர் கூட அது ரவிக்குமார் தானே முதல் முதல்ல எழுதினார் பெரியாரால் வீழ்ந்தோமோ என்னமோ, அந்த மாதிரியான முட்டாள்தனமான ஒரு அயோக்கியத்தனங்களை இவ்வளவு நெருக்கத்துல திராவிட கழகத்துக்கு நெருக்கத்துல இருக்கிற அயோக்கியர்கள் செய்ய மாட்டாங்க, வைகோ இப்படி செய்ய மாட்டார், புரியுதுங்களா? அதனால இவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள். இவர்கள் செய்ய வேண்டியப்போ நீங்க எம்ஜிஆர் நீங்க நல்லா யோசிங்க, எம்ஜிஆர் வந்து ஏன் படத்தில் வந்து பட்டை இல்லைன்னா நாமம், இப்போ இந்த சின்ன பசங்களாம் வரானுங்க, ஈவன் வந்து இந்த திமுகவில் இருக்கிற தம்பி அந்த உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த தம்பிக்கு எதுவும் தெரியாம ஒரு குடும்ப பொறுப்பு மாதிரி தானே அது, கடுத்த கட்சிக்கு அடுத்த தலைவனா? இப்போ நாங்கள் எதிர்க்கிறது தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா யாருனாலும் வரலாமே தலைவரா? அப்படிதான் அப்படித்தான், அதை வச்சுக்கிட்டு தானே அவனுங்க இவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்றான். அதாவது இந்த மாதிரி அரசியலும் ஒரே கட்டத்துல பாக்குறீங்க. இல்ல, ஸ்டாலின் வந்து தன் அதாவது பெரியார் கொள்கைகளை பேசலாம், ஸ்டாலின் கிட்ட நீங்க அந்த கேள்வி முன்வைக்கலாம், துர்கா ஸ்டாலின் ஏன் பண்ணல அப்படின்றது அது எப்படிங்க அது வாதம்? உதயநிதி ஸ்டாலின் அது என்ன வாதம்? அவர் இளைஞரணி தலைவர், அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, சினிமாவில் போட்டு வச்சுக்கலாம், என்ன அது நடிப்புங்க ஐயா, மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது அவ்வளவு புரியாத ஒரு தன்மைக்கு என்ன ஆயிட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருதுங்க. இப்போ வந்து இப்போ எம்ஜிஆர் ஒரு திராவிட கொள்கையை ஏற்கிறார், திராவிட கொள்கையை ஏற்கிறதுனால அவர் பல்வித பிரச்சனைகளுக்கு கதை திரைக்கதையில் ஆளாவர். ஒளிவிளக்கு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணிடுறான், இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, முருகர் சிலையை வச்சுட்டு அந்த அம்மா பாடுறாங்க இவரை காப்பாற்றணுன்ட்டு முருகர்கிட்ட வேண்டுற மாதிரி. அப்போ உடனே இவருக்கு ஒரு கேள்வி வருது, என் வீட்டில் நான் இருக்கிற வீட்டில் தான் இந்த அம்மா இருக்குது, நான் இருக்கிற வீட்டில் எப்படிங்க இந்த முருகர் சிலை இருக்கலாம், அப்படி அது ஒரு பிரச்சனையாக இருக்குமே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காட்சி வைக்கிறார். அந்த முருகர் சிலையை வச்சுக்கிட்டு இது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைனா எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இருக்கிற இவங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன். இந்த வசனம் வைக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குதுன்னு கூட இந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு தெரியும் அப்படின்னு கூட நான் எனக்கு புரியல. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குதா? அதாவது அப்படி ஒரு சிலைய இங்க வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணா உயிரோடு இருந்த காலகட்டத்தில், பெரியார் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இது வந்து அவசியம் என்று சொல்லப்படுது. தேசிங்க ராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஜோதிடப்படி மனைவிய தேசிங்கராஜன் பிரியணும், ஜோதிடம் சரியில்லை, உங்க நேரம் சரியில்லை, நீங்க பிரியணும்னு உடனே அவர் சொல்றாரு, ஜோதிடத்துக்கு ஏத்துக்க நான்
இப்படி பிரியிற மாதிரி இருந்தா என்னோட கொள்கைக்கு தப்பாயிடும் அப்படினிட்டு அவர் இன்னொரு காட்சி இந்த ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறார் அப்போ அமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு இப்படி நீங்கள் பிரியாமல் இருந்ததனாலேயே மக்களுக்கு துன்பம் வந்தது அப்படின்னு நாளைக்கு இன்னொரு மக்கள் சொல்லலாம் அதனால் நீங்கள் பிரியணும் இப்போ இது இந்த காட்சி வைக்கணுமான்னு கூட இது ஏன் வச்சாங்கன்னு கூட தெரியாது ஏன்னா ஜோதிடப்படி இவனுங்களுக்கு இப்போ என்ன இருக்குது ஜோதிடப்படி நீங்கள் இருவரும் பிரியணும்னா அப்படியா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவன் நடிக்கிற சினிமாவிலேயே கூட பிரிவான் ஆனால் இது மகத்தான தவறு இந்த கொள்கைக்கு ஏன் இந்த கொள்கை மூட நம்பிக்கைகளை எதிர்த்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெயரே அதான் பெயர் என்ன திராவிட முன்னேற்ற கழகம்னா ஆரியத்தை வீழ்த்துவதும் ஆரியத்தை எதிர்ப்பதும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ உன் பேர்லயே வச்சுட்டு இருக்கிறவன் எனக்கு அது தேவையில்லைங்கன்ற அளவுக்கு ஊடகங்களை பேச வைக்கிற அளவுக்கு அது அரசியல் கட்சியா அரசியல் பண்ணும் அவங்க அவங்க அரசியல் பண்ணுமா வேண்டாவா திராவிடர் கழகம் தான் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் அதை அவங்க செய்யட்டும் அவங்க செய்வாங்க திமுக செய்யும் கொள்கைகளை பேசும் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கும் ஆனா அரசியலும் பண்ணுவாங்க அரசியல் பண்ணி ஆகணும் இல்லங்க அந்த கொள்கையை வைத்து தான் நீங்கள் அரசியல் செய்யணும் அதாவது இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து மிக மோசமான அயோக்கியர்கள் கொள்ளைக்காரர்கள் அப்புறம் இன்னும் என்னென்ன பேர் உங்களை சொல்லுவானுங்களோ சொல்லுவானுங்க இவனுங்க அந்த கால இவனுங்க ரொம்ப வெளிப்படையா மாட்டிக்கிட்டானுங்க மக்களை நல்வழிப்படுத்தணும் சார் நீங்க மக்களுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்பது என்ன கம்யூனிஸ்ட் கட்சி என்பது என்ன நீ கடவுள் நம்பிக்கையில் இருக்கலாம் நீ அப்படி இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு மனிதனும் நலமாவதற்கு கடவுள் தேவையில்லை அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோட மாற்று பெயர் தான் பொது உடைமையும் பகுத்தறிவும் தான் எங்களுடைய மூச்சு கொள்கைன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் இருக்கு அதனால அதற்கு அயோக்கியத்தனம் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறதா வேலையா சரி சொல்லுங்க பணக்காரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும் அது இல்லையா நாளைக்கு அயோக்கியத்தனமா இப்ப பெரியார் வந்து சினிமாவை எதிர்க்கிறார் ஏன் பெரியார் சினிமா எதிர்க்கிறார் இவ்வளவு மூட நம்பிக்கைகள் இந்த சினிமாக்கள் பரப்புகிட்டு அப்ப அதை விட 1000 மடங்கு 1000000 மடங்கு 1000000 மடங்கு ஒரு தொலைக்காட்சி அதுவும் அந்த குடும்பத்திலிருந்து இருக்கிறவன் அப்புறம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுங்க நீங்க வந்து அந்த எங்களுக்கு அந்த வேலையே இல்லை அப்படின்ற போறவங்க கிடையாது அந்த கட்சியை வச்சு அந்த கொள்கைகளை வச்சு அதுக்காக இவ்வளவு சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த கடமை இருக்கு அப்படிங்கிறது தான்